கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ரகமெல்லாம் இங்கே வந்து கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்க, சவுண்டு வரீங்க. அதில் பேர் மட்டும் எழுதலை, பொட்டானிக்கல் நேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாவரவியல் பெயர் அப்படின்றது உலகம் ஃபுல்லாகவும் ஒரு பேர் வச்சுருக்காங்க இல்லையா. நமக்கு வந்து இப்போ சுமதி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களா உனக்கு? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம், ஏதாவது ஒரு பூ, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? செம்பருத்தின்னு சொல்லுவோம். உலகம் ஃபுல்லாகவும் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக ரெண்டு பேர் வைப்பாங்க. ஒரு வார்த்தையில் ஒரு பேரை ஒரு பேராக வைக்க மாட்டாங்க. ரோஜாவுக்கு என்ன வைப்பாங்க? செம்பருத்திக்கு ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், ஒரு குடும்ப பெயர். அது எங்கே அதிகமாக இருக்குது அது ரெண்டையும் சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரியான பெயர் எல்லா விதைகளுக்கும் நான் எழுதி வச்சுருக்கேன். இதை நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கணும். இப்போ இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நிறைய இயற்கை சம்மந்தமானதெல்லாம் வச்சுருக்குறோம். இவ்வளோ எல்லாம் ஏன் கூட்டு வந்துருக்காங்க தெரியுமா? இயற்கையை விட்டு நாம் எட்ட போயிட்டோம். அதனால தான் நிறைய பேர் இங்கே கண்ணாடி போட்டிருக்கீங்க. ஏன் போட்டிருக்காங்க? நாங்கள் எங்கள் பேரெல்லாம் எங்களை மாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கு தான் கண்ணாடி போடுவாங்க. இப்போ பிறந்த ஒன்றாவதுலேருந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து கண்ணாடி போடுறோம். ஏன்? நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே வந்து ரசாயனமாக மாறிக்குச்சு. என்ன மாறி போச்சு? ரசாயனமாக மாறிக்குச்சு. தானியங்களை விளைக்கும் போது விதையிலேருந்து ரசாயனம் போடுறாங்க, உரம் போடுறாங்க, பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, அப்புறம் நிறைய காய்க்கணும்னு ஒரு மருந்து தெளிக்கிறாங்க. இப்படி தெளிச்சுட்டு அறுவடை பண்ணி பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு அது ஒரு மருந்து அடிக்கிறாங்க. அப்புறம் அரிசி, நெல்லெல்லாம் அரிசியாக்கி பழையபடியும் வந்து சமைக்கும்போது அதில் வந்து என்ன போடுறாங்க? அஜினமோட்டா போடுறாங்க. இன்னும் இன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லா கெமிக்கலும் கலர் கலராக கலர் கலராக போடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்டா நமக்கு இல்லாத புது புது வியாதிகள்லாம் வரும். நம்ம தாத்தா பாட்டா முப்பாட்டனுக்கெல்லாம் இல்லாத வியாதிகள்லாம் இப்போ வருது. சின்ன குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு சக்கரை வியாதி இருக்கு, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, குத்து நோய் வருது. ஏன்? அதுலேருந்து மீளணுன்றதுக்கு தான் இப்போ பாரம்பரியமான நெல் வகைகள், பாரம்பரியமான தானிய வகைகள் பேரே உங்களுக்கு தெரியாது. சாமை, வரகு, திணை, இதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமை, வரகு, திணை, குதிரை வாலி, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள். அரிசி மாதிரியே அது ஒரு பொருள். அதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் என்னன்னா உடம்புக்கு ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடாது. நமக்கு என்னென்ன சத்து தேவையோ உடம்புக்கு, பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, எல்லாத்துக்கும் உச்சநிலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோய் இல்லாமல் வாழறதுக்கான உணவுப் பொருள்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? கொக்கோ கோலா குடிக்கலாமா? என்ன கடையில் 500 ரூபா நோட்டை கொண்டு போய் கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாமா? நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது காலனா கொடுப்பாங்க. காலனானா எத்தனை பைசா தெரியுமா? 2 காசு. இந்த 2 பைசாவுக்கு 2 பை நிறைய எங்களுக்கு பட்டாணி, பொட்டுக்கடலை, அடுத்து கேக்கு, மல்லாண்ட கேக்கு, எள்ளுருண்டை, இதெல்லாம் வாங்கி போவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? அதெல்லாம் விட்டுட்டு கெமிக்கலாகவே கலந்த குர்குரு, கொக்கோ கோலா, ஐஸ்கிரீமு, இதெல்லாம் லீஸ், இதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்றீங்க. அதில் என்ன இருக்குது? உணவுப் பொருளே இல்லை, எல்லா கெமிக்கல் தான். 50% கெமிக்கலை அழகாக நீங்கள் அட்ராக்டிவாக பார்க்குற மாதிரி மடித்து பேக் பண்ணி டிவியில் ஒரு விளம்பரம் கொடுத்து அதை நீங்கள் பார்க்கும்போது வாங்கணுன்ற மாதிரி ஒரு ஆசையை தூண்டி அப்பா அம்மாக்கிட்ட 500 ரூபா நோட்டை வாங்கி போய் நாங்கள் எவ்வளோ வாங்கி போனேன்னு காலனா 2 காசு வாங்கினு. நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க? 500 ரூபா நோட்டை எடுத்து போய் ஐஸ்கிரீம் கடையில் கொடுத்து அப்படியே ஒரு பார் ஐஸ் வாங்கி வந்து சாப்பிட்றீங்க. அது என்ன அது உடம்புக்கு சளி பிடிக்குது, ஜூரம் வருது, இன்னும் என்னென்ன வியாதி வருதோ எல்லாம் வருது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம பாரம்பரியமான நெல் வகைகள், பாரம்பரியமான உணவு வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். அடுத்தது பாருங்க, நமக்கு வந்து எண்ணெய், எண்ணெய் வீட்டில் சமைக்கிறாங்க இல்லையா? சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில், அதில் என்ன என்ன பண்ணுறாங்க? ரீஃபைண்ட் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், எல்லாம் என்ன பண்ணுறாங்க?
ரீஃபைண்ட் என்ன, ப்ளீச் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது. சுத்தம் பண்ணுறதுன்னா என்ன, கெமிக்கல்லாம் போட்டு ஒரு இதில் வச்சு அழுத்துவோம். இப்போ என்ன ஆகும், அந்த எண்ணெயில் இருக்கிற நல்ல சத்தெல்லாம் வெளியே போய்டும். வெறும் சக்கையை தான் இப்போ நம்ம சாப்பிடும். அரிசியை பாலிஷ் பண்ணி வெள்ளையாக சாப்பிட்டோம்னா வெறும் கார்போஹைட்ரேட். படிச்சிருக்கீங்களா ஸ்கூலில், வெறும் கார்போஹைட்ரேட்னா நமக்கு வெறும் சூட்டை மட்டும்தான் தரும். அது மேலே இருக்குது பற்றியா, அரிசியை நம்ம உரித்தோம்னா மேலே மஞ்சளாக செவப்பாக கருப்பாக ஒரு போட்டு டவுன், அதுதான் சத்து. நம்ம என்ன பண்ணுறோம், மிஷினில் கொடுத்து நல்ல பாலிஷ் பண்ணி அப்படின்னு சொல்லி வெளுவிடுன்னு பாலிஷ் பிடிச்சி மலிப்பு மாதிரி சாப்பிட்றோம். அது என்னாவது, உடம்பு பெருக்குமே தவிர எந்த வித சத்தும் நமக்கு கிடைக்காது. யாருக்கு கிடைக்காது, எல்லாம் மாட்டுக்கு போட்டுரும் இல்லையா. அதெல்லாம் எங்கே போகுது, டவுடெல்லாம் மாட்டுக்கு போட்டுரும். அப்போ அந்த சத்தெல்லாம் மாட்டுக்கு போயிடுது, சக்கையை மட்டும் நம்ம சாப்பிட்றோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அரிசி பெருசாக இருந்தாலும் கலராக இருந்தாலும் சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய கம்பு, கேழ்வரகு, சாமை, வரகு, திரை இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். இப்போ நிறைய வந்துருக்கு கடையில், எள்ளூரில், மல்லாட்டை ஒன்று பார்த்துருங்களா, கடலை ஒன்றில், இது பட்டாணி, இதெல்லாம் நாம் சாப்பிடும்போது நேரடியாக தாவரத்திலிருந்து எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் நம்ம சாப்பிடுவோம். மீது கடையில் வாங்குகிற சமாச்சாரம் எல்லாம் கேக்கிலேருந்து எல்லாம் எல்லாத்துலேயுமே கெமிக்கல் போட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம இப்படி பிறந்த குழந்தைக்கு சக்கரை வியாதி வருது, இல்லாத நோய் வருது, புத்துநோய் வருது. திடீர்னு பார்த்தா ஒரு 15 வயசு 20 வயசில் தலை ஃபுல்லாக நரைச்சி போகுது. ஏன் மன அது மாதிரி, அந்த மாதிரி காரணம் என்ன, உடம்புல சத்து இல்லை, தாங்கக்கூடிய சத்து இல்லை. அதனால தான் நம்ம பாரம்பரியமான பொருளான நம்ம தாத்தா பாட்டா பாட்டி யூஸ் பண்ண உணவு பொருள்களை நாம் உபயோகப்படுத்தணும். இந்த ஐஸ்கிரீமு, கொக்கோ கோலா இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும். சரிதானா, இனிமேல் செய்வீங்களா, செஞ்சாதான் இன்னும் நல்லா இருந்தப்போ 100 வயசு வரைக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். விலை அதிகமாக இருக்குது, ஐஸ்கிரீம் மட்டும் நம்ம பார்க்காம 500 ரூபா கொடுத்து அப்படியே வாங்கிக்கிறோம். ஆனால் அரிசி 150 ரூபா கொடுத்து விவசாய பயிர் வைக்கிறத நம்ம கூட வாங்க மாட்டேன்றாங்க. ஆனால் மாதம் பிறந்தா டாக்டருக்கும் 10,000 செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம பாரம்பரியத்தை விட்டு நம்ம எட்ட வந்துட்டோம். அதனால் நம்ம இயற்கையாக விளையக்கூடிய பொருளை நம்ம சாப்பிடணும். ரீஃபண்ட் ஆயில் சொன்னேன், கிலோ எவ்வளோ சொல்கிறாங்க, 120 ரூபா 130 ரூபாயில் என்ன கிடைக்குது இல்லையா, 130 ரூபா உங்களுக்குலாம் விலை தெரியல. மல்லாட்டு நம்ம கடலையை ஒரு கிலோ கடலை 100 ரூபா விற்குது, 80 ரூபா விற்குது. 2.5 கிலோ கடலையை அப்படியே அழுத்தி குவிஞ்சாதான் 1 கிலோ எண்ணெய் கிடைக்கும். இப்போ 2.5 கிலோ கடலை என்ன, 250 ரூபா விலையாச்சு. இப்போ 120 ரூபாய்க்கு எண்ணெய் கொடுக்குறானா என்ன அர்த்தம், கலப்படம். கலப்படமான எண்ணெயை நம்ம வீட்டில் அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் நம்ம இயற்கையாக விளையக்கூடிய பொருட்கள், இயற்கையான பொருள்களிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு தானியங்கள், தின்பண்டங்கள் இதையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும். இயற்கையாக விளைந்த காய்கறி, கீரை, பழங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் சாப்பிடணும். கடையில் போய்
தெரியுமா? உங்க ஏரியாவில் நான் இங்கேருந்து வரேன், கடலூர்லேருந்து வரேன். இவர் வந்து முசிறியை சேர்ந்தவர். பாரம்பரியமான காய்கறி விதைகள், கீரை விதைகள் சொன்ன எல்லாத்துக்கும் அந்த ஸ்டாலில் விதை விற்கிறாங்க. ஆளுக்கு ஒரு 10 ரூபா பாய்க்கு ஒன்று ஆளு கொண்டு வாங்க. வீட்டில் போய் எங்கே இடம் இருக்குதோ போடுங்க. இல்லை வீட்டில் உடஞ்சி போன சட்டி பானை எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் கீழே ஒரு ஓட்டம் இருக்கும். எப்படி இருக்குன்னா ஒரு கப்பு ஏதோ ஒரு பொருள் பாத்திரம் இருக்குன்னா கீழே ஒரு ஓட்டம் இருக்கணும். அப்போ தான் மேலே ஊற்றுற தண்ணி கீழே வரணும். அப்போ தான் செடி வளையும். அந்த மாதிரி செஞ்சு அதில் விதையை போடுங்க. நம்ம ஊரில் காய்க்கிற காயை பார்த்து கீரை வைகள் கீரைன்னு உடனே முளைஞ்சிடும். அதெல்லாம் இவர் விதை வைக்கிறாங்க. உசிரியை சேர்ந்தவர் அவருக்கு உங்கள்கிட்ட கொஞ்ச நாள் பேசுவார். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நன்றி நன்றி. நல்ல வேகமாக கைத்தட்டு பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கலாம்னு இருக்கேன். யாரும் பேசுறீங்கன்னா அப்படியே பேசிட்டு பாட்டிடுவேன். பேசாமல் இருக்கீங்களா? யாராவது பேசுவீங்க கை தொட்டு பார்க்கலாம். சரி, பேசுறவங்களாம் கை தூக்குங்க. பேசுறவங்களாம் கை தூக்குங்க. கேட்கறவங்களாம் கை தூக்குங்க. நான் பேசுறது கேட்குதா? நான் பேசுறது கேட்பீங்களா? பின்னாடி யாருமே தூக்கம். நம்ம சார் எல்லாரும் ஜோரம் ஒரு கை தட்டுங்க. ஓகே.